Celebrations 2019. As you know, Rose Day is celebrated to applaud the courage, endurance, and the spirit of children who have fought valiantly against cancer. It also signifies. We are from the pediatric team. So to all the dignitaries on the stage, thank you all for coming here, being with us. What we see here is everyday struggle of people, especially the children, how they show courage, how they overcome difficulty. So from celebrities and media, if they come like this to show that they matter, people care for them and they are not alone, this is a very strong message for them, which is very, very good. So thank you so much. We also want to raise awareness. There's a lot of stigma against cancer in our community. We want to raise awareness and that cancers are curable, and childhood cancers, more than 80% get cured. So we have to give every child a chance. Also appeal to people to become blood donors so that we can help save these children during their chemotherapy. And in some way provide support, either psychologically, spend some time, give moral support for someone whom you know who's going through this treatment. So thank you so much for coming here and being with us today. He's coming a long way from Bangladesh. He was very ill when he came, and after a month of chemotherapy, looking so good. Thank you. Sir, please look here. வயசு குழந்தையோட ஞாபகத்தில் பண்ணது, அவ பேர் வந்து மெட்லினா. அவங்க 14 வயசு இருக்கும்போது கேன்சர் இருந்துச்சு, அண்ட் அவங்க வந்து அந்த வயசுலேயே வந்து எல்லாருக்குமே பல சந்தோஷங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகமாக தான் வந்து இந்த ரோஸ் டே வந்து ஆக்சுவலாக நம்ம கொண்டாடுறோம். அண்ட் இது எதுக்குன்னா வந்து டு ஷோ தட் குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்தால் கூட டாக்டர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அன்க்யூரபிள் எனிமோ, கண்டிப்பாக க்யூரபுளாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 80% வந்து குழந்தைங்களுக்கு க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் ஹியர் ஃபார் டூயிங் சச் அமேசிங் ஜாப். பிகாஸ் டாக்டர்ஸ் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே வந்து டாக்டர்ஸ் தான் கடவுள்கள். அண்ட் அவங்களுக்கு மெயினாக வந்து எதுக்கு நம்ம இது பண்ணுறோம்னா வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த கேன்சர்னாலே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வியாதின்னு நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் ட்ரூ, கரெக்ட், இட் இஸ் வியாதி தான், பட் இட் இஸ் ரொம்பவே க்யூரபிள். அண்ட் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன் கொடுத்தா அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மடே மெல்ட் ஆகுது. பட் இட்ஸ் தியர் ஸ்பிரிட் அண்ட் அமௌண்ட் இர் வில்லிங் டு ஃபைட், அண்ட் அந்த ஃபைட்டுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் எல்லாத்துக்கும் போய் சேர்த்துடுங்க. அனைவருக்கும் வணக்கம். லைஃப்ல உண்மையிலேயே நான் ஒரு பொண்ணுக்கு கூட இது வரைக்கும் என் லைஃப்ல ரோஸ் கொடுத்ததே இல்லை. ஆக்சுவலி கொடுத்து யாரும் வாங்கினது இல்லை, அதான் உண்மை. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி சந்தோஷமா வந்து இன்னைக்கு ரோஸ் கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்துல ஒரு வருத்தம் இங்கே வந்து கொடுக்கறது. பட் எனிவே அந்த இறைவன் படைப்புல இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. பட் டாக்டர் சொன்ன நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புதுசா இருந்தது, அதை நிச்சயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக வந்து கேன்சர்னு வந்துட்டாலே குணப்படுத்தவே முடியாது அப்படின்ட்டு நம்ம தமிழ் சினிமா தான் நிறையா இந்த மாதிரி காமிச்சு வச்சுருக்கோம் இல்லை சார். ஏன்னா கேன்சர் வந்தாலே ஒரு சால்வை எடுத்து போத்திக்கிட்டு தாடி வச்சுட்டு உடனே பிளட் வாமிட் பண்ணி இப்படியே காமிச்ச காலத்துக்கு மத்தியில் எல்லா கேன்சருமே குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 100% க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு ஒரு துன்பத்தில் ஒரு இன்பமாக இருந்தது, அது வந்துருச்சு. பட் அது சரி பண்ணிடலாம்னு சொன்னது. அண்ட் அவங்க எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த குழந்தைங்களும். இன்றைக்கி பார்க்கும்போது அவங்க வீட்லேயும் எல்லாருமே வந்து அந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுல. ஸோ அவங்களுக்கு பெரிய இது, குழந்தைங்களை விட அதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களோட அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் மிகப்பெரிய சல்யூட் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா கூடவே இருந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயத்தை கவனிச்சுக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் அவங்களுக்கும் அப்படிதான், ஏன்னா இன்னொரு காடு தான் அவங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா டாக்டர்ஸ்க்கும் நர்ஸ்க்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இது இந்த கேன்சருக்கு சம்மந்தமான விஷயம் தான் இல்லை. காலைல ஒரு ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ண போனேன். ஸோ அங்கே வந்து நல்லா 2 கிலோ ஸ்வீட் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தேன், வந்தோடனே 2 ஊசியை போட்டு
நாலு மாத்திரையை கொடுத்து விட்டாங்க. பட் அது இந்த மாதிரி ஒரு நாளை வந்து இவங்களோட செலிப்ரேட் பண்ணது தான். நான் சும்மா சின்னதாக யாருக்காவது காயினாலே பார்க்க மாட்டேன், எனக்கு அது ஒரு மாதிரி மேக்கம் வந்துடும், பயந்து போயிடுவேன். பட் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன தைரியமும் வருது, அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல எண்ணங்கள் வருது. ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒன்று தான். கேன்சருங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான் அப்படிங்கிறதையும், அண்டு எல்லாரும் வந்து ஏதாவது அந்த மாதிரி அறிவு தெரிஞ்சு இமீடியட்டாக செக் பண்ணிடுறதும் நல்லதுன்னு டாக்டர்ஸ் அவங்க சொல்ல சொன்னாங்க. அதை ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அது ஏதோ சும்மா பல் வலிக்குது அப்படின்னா அது வந்து சாதாரண பல் வலின்னு நினச்சி விட்டுறாங்களாம். பட் அது மவுத் கேன்சராக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் இமீடியட்டாக செக் பண்ணிடுறது நல்லதுன்னு சொன்னாங்க. அது கரெக்டான டாக்டர்ஸ் பார்த்துட்டு கரெக்டான ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டா அவங்களுக்கு நல்லது. ஸோ இதையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாக குணம் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்பும் நம்பிக்கையும் ஒரு பற்றும் ஒரு வேண்டுதலும் கொண்டவன். ஆனால் அவர் மேலே ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் எனக்கு கோபம். என்ன அப்படின்னா, சுனாமி வந்து பூமம் வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அப்படி கொண்டுட்டா கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இந்த குழந்தைகளை வந்து இப்படி ஆக்கிறது தான் எனக்கு இறைவன் மேலே இருக்கிற ஒரே ஒரு வருத்தம். ஏன் வேற எதோ நாள் பண்ணிக்க மொத்தமானாலும் எடுத்துக்கோங்க, இப்படி போட்டு குடும்பப்படுத்தக்கூடாது. இப்படி இறைவனாலும் மட்டும் அது சொல்ல முடியாது. நம்மளும் அந்த நம்ம கொடுக்கப்பட்ட இயற்கையை நம்ம நேற்று வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணி நாசம் பண்ணி நம்மளும் பண்ணி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே இந்த குளோபலாகவே கொஞ்சம் கிரியேட்டை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கை தூக்கி கடலில் போடுறது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் குறைஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி பேக் இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது மக்கள் மத்தியில். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். பட் இந்த குழந்தைங்களுக்கு இறைவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் டாக்டர்ஸ் வடிவத்தில் இந்த நர்ஸ் வடிவத்தில் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இன்னொரு மரண உதாரணம் எடுத்துருக்காருன்னு சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. டெஃபினட்டாக நாங்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், நாங்களால் அதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியல. பட் ஒரு 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 சுகாதாரத்தையும் ஒரு நல்ல ஒரு இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு நோய் இருந்ததுன்னா அது உடனே சரி பண்ணிக்கிறது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது, இப்போது மேமோகிராம்லாம் பண்ணணும், லேடிஸ் எல்லாம் பண்ணணும், எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணிக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா, அதனால் அதை வந்து ஒரு கூச்சப்படாமல் வந்து பண்ணி உடம்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உடம்பு வந்து ஒரு 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 ஆலயம் போல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் ஒரு தெய்வம்னு நல்லபடியாக வச்சுக்கணும்னா அந்த உடம்பை வந்து ஒரு கோயிலாக ஒரு ட்ரெட்மில் ஏடில் கூட போட்டிருப்பாங்க, பாடி இஸ் அ டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு இது கடமை. இந்த குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நல்ல குணம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி இந்த உலகத்தை ஹீல் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பும் கூட, நம்மளும் நம்மளை ஹீல் ஆகிட்டு உலகத்தையும் கொஞ்சம் ஹீல் பண்ணணும் அப்படின்றத என்னோட ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு எங்களை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தான் நம்பிக்கை கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த வயசில் இதை எதிர்த்து போராடுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது தான் அவங்களோட வெற்றியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸோட தன்னம்பிக்கை தான் அவங்கள காப்பாற்றும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க தான் முக்கியமாக உணவு விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய கட்டுப்பாட்டையும் ஒரு வரைமுறையும் அவங்க ஒதுக்கணும். அதே நேரத்தில் மக்கள் அதை பின்பற்றணும். இங்கே எல்லா தவறுகளுக்கும் நம்ம அரசு மட்டுமே குறை சொல்ல முடியாது, மக்களும் தான் காரணம். விழிப்புணர்வு மக்கள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் இருந்தால் இந்த வியாதிகள் வரும் முன்னே தடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ நன்றி. அன்னைக்கு எல்லாம் இந்த குழந்தைங்களை மீட் பண்ணுறது, ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவையானது லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அதுவும் இந்த டேயில் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து அண்ட் அவங்களுக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது. அண்ட் எல்லாத்துக்குமே சீக்கிரம் கேஆர்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ டாக்டர்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக சொல்லலாம். தயவுசெய்து பெற்றோர்கள் சரி யாருமே சரி, இந்த டம்மு தண்ணி அடிக்கவே அடிக்காதீங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். அந்த புகையில் போகிறது இது எல்லாமே அதை பண்ணாதீங்க. அந்த இங்கே கை தட்டி விட்டு நேராக சாயந்தரம் போயிடக்கூடாது, இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் அடித்ததே கிடையாது, இன்னும் தண்ணி இது வரைக்கும் அடிச்சது தம் அடிச்சது கிடையாது. அதனால் உண்மையிலே ஆமாம் சத்தியமாக சார், இல்லை அடித்தவன இருந்தால் ஊரி காமிச்சு கண்டிப்பாக அடிக்கலாம் நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது. ஸோ எதுவிட உண்மைதான், கண்டிப்பா சொல்ல வேண்டிய பாயிண்ட் தான். நான் அதையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, அது என்னன்னா ரெண்டு விஷயமும் இருக்கு, அதுல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதாவது அந்த தம்படிக்கிறது இல்லை, நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் ஹீரோக்கள் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணா நல்லது.
கெட்ட விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர்களும் அவாய்ட் பண்ணால் நல்லது தான், கரெக்டான பாயிண்ட் தான்ன்றது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேர் தம் அடிக்க பழக்கம் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க முன்னாடியே அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த புகையை போய் இவங்க கூட புகை பிடிக்கல, அந்த குழந்தை தான் அந்த புகையை பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வரும். அதை பார்த்து கற்றுக்கும் குழந்தை, நம்ம தகப்பன் என்ன பண்ணுறாரோ அதுதான் அந்த பையனும் குழந்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அடுத்த தலைமுறையும் சேர்த்து கெடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் எப்போவுமே அதை யாருமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன். பசங்களுக்கு மட்டும் இல்லை, சத்தியமாக பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. தேங்க்யூ. பட் ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தையை பார்த்துக்கும்போது எனக்கு ஒரு தோணுது, அது கண்டிப்பாக ஒரு அது ஒரு நல்ல விஷயமாக மாறக்கூடிய ஒரு கதையாக இருக்குமையானால் அது மனதில் உருவாகும். கண்டிப்பாக அதை நான் பார்க்கணும். கண்டிப்பாக மனுஷன்தான், எல்லாருமே எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, பிகாஸ் ஏர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் கருத்தில். அண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ ஐ திங்க் அவங்கவுங்க பர்சனலாக பண்ண முடியும். பட் அமைப்பு வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியும் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் யூ ஹேவ் டு கெட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதுக்கு வந்து கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, அது கரெக்டாக ஃபாலோ பண்ண. சும்மா திறந்துட்டு ஒரு பேருக்காக வச்சுட்டு தூக்கி போட்டுல வந்து அது ஒரு வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி பட் நம்ம என்ன பண்ண முடியுமோ, இவங்க சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தலாம் கண்டிப்பாக. இப்போ என் பர்த்டேக்கு ஒரு ஒரு வருஷமும் வந்து நான் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவேன். நானே பிளட் கொடுப்பேன் நிறைய வாட்டி. ஸோ ஐ பர்சனலாக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். வி கேன் ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள். அது வந்து அவங்க பண்ணுறதோ பண்ணாட்டி வந்து அவங்களோட இஷ்டம் தான். So, அவங்க பண்ணா நல்லது. That's why we are all trying to promote these good things of, you know, blood donation camp. Awareness ரொம்ப முக்கியம். இது மெயினான இவெண்ட் வந்து அவேர்னஸ் தான். நிறைய பேர் சதி சொன்ன மாதிரி நிறைய பேர் கேன்சர்ங்கிறது ரொம்ப ஒரு பேடான டிசீஸ், கியூரே பண்ண முடியாது, வந்தா டைரக்ட் டெத் நினைச்சிட்டு அந்த மாதிரி இல்லை. கியூர் பண்ண முடியும்னு தான் வந்து இது இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பிளீஸ் அவங்க சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் அ மெயின் திங். அண்ட் மேபி காட் விஷ் பண்ணா கண்டிப்பா எனக்கு மேல மேல வளரும் போது கண்டிப்பா என்னால பண்ண முடிஞ்சு கண்டிப்பா நான் பண்ணுவேன். And I'm sure you're going to bring it back. That is what we look out for. We can only give treatment. Why only you all get treatment? So thank you so much. Apologies to the press that we are not able to take you all to our patient rooms. Please understand that they are under treatment and therefore we are not allowing any of the photographers to come into the patient rooms. So please understand our situation and cooperate with us and help us. Because we do not wish that patients should catch any infection, and that is the reason we are not allowing people to come. So thank you very much once again for coming all this way and being here today. One more picture, please look here. Ma'am, please look here.